நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரியில் இருக்க புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு செட்டிநாடு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க நான்வெஜ்ஜில். நான்வெஜ்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும் தான், நான்வெஜ்னாவே எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான். அப்போது ஏதோ சிக்னேச்சர்லாம் சில சிக்னேச்சர்லாம் அவங்க சொல்கிறாங்க, வாங்க சாப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்குவோம், போகலாமா? ஓகே, எல்லா சாப்பாடு வந்துடுச்சு. நம்ம இப்போ சாப்பிட்றது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்குது. சுற்றி எல்லாமே எங்கே பாருங்கள், இருக்கிறது பறக்கிறது, ஐயோயோ செத்தது எல்லாமே கடலை பார்க்கும்போது அப்படியே வார்த்தை வரல, வாய் ஊறுது. சரி, சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு சாப்பிட்லாம். மீன் குழம்பு அப்படி லைட்டாக ஊற்றி அப்படி அந்த மீன் எடுத்து இந்த இதை மீன் மட்டும் குழம்பு மீன். ஆக்சுவலாக இவ்வளோ சும்மா செட்டிநாடு ஸ்பெஷல் அப்படின்றாங்க, சாப்பிடுவோம். ஓகே, மீன் வச்சாச்சு, மீனோட சேர்த்து இந்த ஒரு குழம்பு. ஆஹா, மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பு நல்லா இருக்குது. மீன் குழம்புலாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, நல்லா சாப்பிட்லாம். மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குது. அவ்வளோதான், மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கருவாடு குழம்பு. கருவாடு நான் கருவாடு கருவாடெல்லாம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கருவாடையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். பின்னாடி வேறு பயங்கர கூட்டமாக இருக்குது, பின்னாடி பார்த்துட்டே இருப்பீங்க. கருவாடு குழம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கருவாடு கருவாடு குழம்பு அந்த முள்ளங்கி வாசம்தான். அந்த கருவாட்டில் வந்து அந்த முள்ளங்கியும் அந்த கத்திரிக்காய் ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா வாசனை அடிக்குது. ஆமாம், அருமையாக இருக்கும், நல்லா இருக்கு. கருவாடு குழம்பு சூப்பராக இருக்கு. அடுத்து வந்து செட்டிநாடு ஸ்பெஷல், செட்டிநாடு சிக்கன். செட்டிநாடு குழம்பு, செட்டிநாடு ஹோட்டலே செட்டிநாடு குழம்பு சாப்பிட போகிறோம். அப்படி ஒரு பீஸ் எடுத்து இதை வச்சு இந்த சிக்கனை பாருங்க, அப்படியே பிக்க பிக்க அழகாக வருது. ஒரு ஆம்லெட் ரைட்டு, சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அப்புறம் அந்த செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன். இங்கே வந்து இதுதான் சிக்னேச்சர், இதுதான் ஸ்பெஷல். இது லைட்டாக பிச்சு இந்த சாதத்தில் வச்சு செட்டிநாடு மசாலாலாம், செட்டிநாடு மசாலா தான் அப்பா அருமையாக காரம் தான், வேறு லெவல். காரத்தை தூக்கி விழுது அள்ளி, ரொம்ப காரமாக இருக்குது. ஆஹா, எடுத்துப்போம் ஆம்லேட்டோட சேர்த்து, அப்புறம் இந்த சிக்கனு எல்லாமே சேர்த்து இந்த சோத்தோட வச்சு எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது எது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியல, அந்த அளவுக்கு இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கடைசியாக சாம்பார் இருக்குன்றாங்க, என்ன சாம்பார், சாம்பார் அதை டேஸ்ட் பண்ணிவிடுவேன். என்ன நான்வெஜ் இருக்குன்னு வந்தால் நான்வெஜ் தான் சாப்பிடணுமா, என்ன வெஜ்ஜு டேஸ்ட் பண்ணலாம். ஊற்றுங்க நான் சாம்பார், சாம்பார் அப்புறம் சைஸ் ஆம்லேட். நல்லா சாம்பார் முடிக்க போகுது.
பரவாயில்ல, சாம்பார் கூட அருமையாக தான் இருக்கும். முருங்கைக்காய் சாம்பார்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நம்ம எப்பவுமே ஃபஸ்ட்டு பிரியாணி தான் ஆரம்பிப்போம். இந்த டைம் கடைசியாக பிரியாணி சாப்பிட போகிறோம். பிரியாணி பாருங்கள், பீஸா பாருங்கள், பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. பீஸெல்லாம் நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணின்னா சொல்லவா தேவை. அப்படியே அப்படி பீச்சு செட்டிநாடு பிரியாணி, நாட்டுக்கோழி வேற சாப்பிடுவோம். அவ்வளோ மசாலாவே தெரியலையே. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஆனால் மசாலா அந்த ஸ்பைசினஸ் எல்லாம் எதுவுமே தெரியல. கரெக்டாக இருக்கு, கரெக்டாக லெவலில் இருக்க மாதிரி இருக்கு. அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். முட்டை ரொட்டியும் சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி நாட்டுக்கோழி குழம்பு அப்படி எடுத்து அப்படி ஃபுல்லாக நினச்சி துணியை நினைக்கிற மாதிரி நினைக்கணும். இதெல்லாம் அதை எடுத்து பெப்பர் செம்ம டேஸ்ட்டு, பயமாக இருக்கும் வேறு லெவல். பெப்பரை தூக்கி போட்டு விட்ருக்காங்க அப்பா முட்டை ரொட்டியில், சூப்பராக இருக்குது வேறு லெவல். அடுத்து வந்து லாஸ்ட்டாக என்ன சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ். லெமன் ரைஸ் இதை இப்படி எடுத்து கருவேப்பிலெல்லாம் சேர்த்து, கருவேப்பிலெல்லாம் சாப்பிடுங்க, சேர்த்து சாப்பிடுங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது. அதுக்குன்னு காஞ்ச மிளகா இருக்குன்னு காஞ்ச மிளகா சேர்த்து சாப்பிடாதீங்க, கருவேப்பில சாப்பிட்லாம். லெமன் டேஸ்ட்டும் பரவாயில்ல, லெமன் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் வேறு ஒன்றும் தான். கடைசியாக நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ காஃபையில் வாவான்னு அடைக்கிறது அதை மட்டும் சாப்பிட்ருவோம். அந்த வெள்ளை கருவெல்லாம் அங்கே அவ்வளோ லைட்டாக லைக் பண்ண மாட்டேன். காஃபாயில் எடுத்து காஃபாயில் எப்போவுமே நாலாம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. நாலாம் அடித்து கோல மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான். எல்லாமே முடிச்சுட்டு இங்கே கடையில் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. சரி சாப்பாடுக்கு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, வேறு இதுக்கே மணி 3 ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் மீட் பண்ணுறேன், இப்படி சாப்பிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசிப்போம். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு, இருக்கிறது பறக்கிறது இல்லை, இலையில் இருந்தது எல்லாமே காலி பண்ணிட்டேன். இப்போ அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியது மட்டும்தான் வேலை. பில்லு செட்டில் பண்ணாமல் போயிட்டா அதுக்கப்புறம் நம்மளை சாவடிச்சிருவாங்க. பில்லு செட்டில் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே போகணும். நீங்களும் மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ராட பசங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் நான் உங்களுக்காகவே நான். ஓகே பாய், சி யூ, டாடா.